அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு பற்றி பார்க்க போகிறோம். நார்த் ஃபேஸிங்காக இருக்கிற லேண்டு. இந்த லேண்டு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த லேண்டு இருக்கிற இடத்த விடவும் இன்னும் தாண்டி இன்னும் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி போனால் இருக்கிற ரேட்டே வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கிறப்போ இந்த லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முன்னாலே வந்துடுது. நீங்கள் வானகரமோ இல்லை திருவேற்காடுலேயோ இடம் வாங்கணும் அல்லது அந்த பூந்தமல்லி ரோட்டில் சவிதா டெண்டல் காலேஜை பேஸ் பண்ணி இல்லை உள்ளே இருக்கிற பீப்புள் ஸ்கூல் பேஸ் பண்ணி நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த மேத்தா ஹாஸ்பிட்டல் கஜலட்சுமி கல்யாண மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, வேலப்பஞ்சாவடின்னு சொல்லுவோம், திருவேற்காடு ஆர்ச்லாம் இருக்கும் இல்லையா, திருவேற்காடு உள்ளே போகிறதுக்கான அந்த சிக்னல் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அங்கே என்ன ரேட்டு போயிட்டுருக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த ஏரியாவில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அந்த ஏரியாவில் இவ்வளவு கம்மியாக இவ்வளவு மெயின் ரோடு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டி சேனல் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த சேனல் மூலமாகவும் இப்படி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அது ஒர்த்து, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நிச்சயமாக ஒர்த்து, இதை வந்து இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நம்ம வீடியோவில் பேசணும்னா அந்த வேர்ட்ஸ் வந்து ட்ரூ வேர்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த லேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரைஸில். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது என்னுடைய நெருங்கின நண்பர் வட்டத்தில் அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால் வந்து ஏ டு இஷட் இதுடைய டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு நேரடியாக தெரியும். ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சோர்ஸ்லேருந்து கிடச்சிருக்கிறதுனால தான் இந்த லேண்டை வந்து எடுத்து பண்ணுறோம். அடுத்து ப்ரைஸ் விஷயமும் நம்ம வந்து மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய ஆளுங்களாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ இந்த லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1750 ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஃபேஸிங்காக இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வானகரத்துலேருந்து டுவார்ட்ஸ் சவிதா போகும்போது, சவிதா டெண்டல் காலேஜ் போகும்போது உங்களுக்கு வேலப்பஞ்சாவடின்னு சிக்னல் வரும். வேலப்பஞ்சாவடி சிக்னலில் ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா திருவேற்காடு போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்னலை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் மேத்தா ஹாஸ்பிட்டல் இருக்கும். மேத்தா ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அரசன் கல்யாண மண்டபம் அதெல்லாம் இருக்கும், சியூபி பேங்கு இந்த மாதிரி அந்த இடமே வந்து கொஞ்சம் நல்ல கடத்துற மாதிரி ரொம்ப பாஷான பில்டிங்ஸ் அந்த மாதிரியான வரைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் திருவேற்காடு அதாவது வேலப்பன் சாவடி சிக்னலை தாண்டி, திருவேற்காடு ஆர்ச் இருக்கிற அந்த வேலப்பன் சாவடி சிக்னலை தாண்டி வந்தீங்கன்னா அடுத்த ஒரு சிக்னல் வருது இல்லையா, மேத்தா ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே மேத்தா ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை ஒட்டியே ஒரு ரைட் கட் ஆகும். அந்த சிக்னலில் நீங்கள் ரைட்டில் உள்ள இறங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் மாதரவேடு, மாதிரவேடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரவேட்டில் தான் இந்த லேண்ட் வந்து இருக்குது. இந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூந்தமல்லி ஹைரோட்லேருந்து அதாவது நம்ம இந்த டொயோட்டா ஷோரூம்லாம் இருக்குது பாருங்கள், டொயோட்டா ஷோரூமுக்கும் நம்ம இந்த பக்கம் மேத்தா ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் தான் இந்த ரோடு மாதிரவேடு ரோடு போகும். அந்த மாதிரவேடு ரோடு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்லி மெயின் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் 350 மீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து இந்த லேண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப பக்கம் மெயின் ரோடு ஆக்சஸ்ஸு, நல்ல ஒரு ஊருக்குள்ளே நிறைய கடை தெரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்மாஸ்பியரில், ஒரு பர்ஃபெக்ட் ரெசிடென்ஷியல் அட்மாஸ்பியரில் இந்த லேண்ட் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்து கோஆப்ரேட்டிவ் நகராக இருக்கட்டும் இல்லை பீப்புள் ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நகர்கள் எதுவாகனா இருக்கட்டும், சிந்து நகரில் கூட நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருந்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம 5500 கோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே சிந்து நகரில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6500 7000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே கம்மியான ப்ரைஸில் தான் வந்து ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இது கிளியர் டைட்டில் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது, ஆன்லைன் பட்டாவோடு இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்ரூவல் தான். இதுக்கு இன்னும் அவங்க அப்ரூவல் வாங்கலை, ப்ராசஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அப்ரூவல் வாங்குறதுல எந்த இஷ்யூ இல்லை. நான் அப்ரூவல் வாங்குறது கூட நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணி அப்ரூவல் வாங்கி தர்ற ப்ராசஸ் கூட பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாலும் நம்ம லேண்டை வாங்கிட்டு தான் நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும் சரிங்களா. அப்ரூவல் ப்ராசஸ் போகணும்னா அதுக்கான செலவுகள் என்னென்ன வருங்கிற மொத்த ஆலோசனையும் உங்களுக்கு நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த லேண்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறோம். இதை தாண்டி இன்னும் உள்ளே போய் நீங்கள் அந்த பக்கம் கோஆப்ரேட்டிவ் நகர் மாதிரி ஏரியாவுக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 6500 7000 7500 சொல்கிறாங்க. சவிதா
டெங்கல் காலேஜ் முன்னால நாராயணா ஸ்கூல் இருக்கும் பாருங்க, இந்த ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜுக்கும் சவிதா டெங்கல் காலேஜுக்கும் நடுவில் ஒரு ரோடு உள்ள ரைட் கட் ஆகும் இல்லையா, பீப்புள் ஸ்கூல் போற வழி, அந்த வழியாகவும் பீப்புள் ஸ்கூல் போகலாம். அதுல உள்ள வர லேண்டே அங்கேயே நம்ம கிட்ட வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அங்க இருக்கிற லேண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 8500 ருபீஸ் கோட் பண்றாங்க இன்னைக்கு பிரைஸ். அப்படி இருக்கும்போது இது அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முன்னாலேயே மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஜஸ்ட் 5000 ருபீஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லேண்டுடைய லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நேரில் போய் இடத்த பாருங்கள் நீங்கள், நானும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் வரும்போது சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் நேரில் வந்து கூட உங்களுக்கு இடத்த காட்டுறேன். அப்படி இல்லைனா லொக்கேஷன் பார்த்து நீங்களே போய் பார்த்துக்கிறீங்க அப்படின்னாலும் போய் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம நேரில் சந்தித்து மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இந்த லேண்டு மெயின் ரோட்லேருந்து, அதாவது புந்தமல்லியார் ரோட்லேருந்து டொயட்டா ஷோரூம் இல்லை மேத்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 300-350 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. நல்ல தெளிவான ரோட்டில் இருக்குது, நார்த் ஃபேஸிங்காக இருக்குது, கிளியரான ஒரு பக்கவான ஒரு டீசண்டான ரெசிடென்ஷியல் ஜோனுக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 1753 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கோட் பண்ணியிருக்கோம், நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. மீண்டும் இது போல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.